செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை தொடங்கி வைத்தல், அது தொடர்பான பணிகளை பார்வையிடுதல் என காலை முதல் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். இந்த அறநிலைத்துறை அந்த இடத்துல பாலாலய பணிகள் எல்லாம் துவக்கப்பட்டு, ஆனால் இதுவரை கோயிலுக்கான எந்த பணிகளும் அங்கு வந்து நடைபெறவில்லை. இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை காரணம் காட்டி அந்த பகுதியினுடைய மக்களுடைய நியாயமான விஷயங்களை கூட இதுவரைக்கும் செய்யாம இருக்காங்க. அவருடைய கார் சர்வீஸ் சென்டர் அங்க வைக்கிறதுக்கு கோயில் இடையூறா இருக்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்காரு. அந்த பெட்டிஷனை வச்சுட்டு கோயில் இடிக்கிறதுக்காக வராங்க. எந்தெந்த இடத்துல எதை பண்றாங்களோ அதையெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அவங்களோட மன்றத்தை மேல கை வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அத்தனை சுவர் சித்திரங்கள் மீதும் அதை தார் மேல போட்டு அதுக்கப்புறம் அதுல சுண்ணாம்பு அடிச்சு வெள்ளையடிச்சு இந்த மாதிரி அதை வந்து பாழ்படுத்துற நடவடிக்கையை அந்த விஷயத்தை உடனடியாக அரசு கண்காணிக்க வேண்டும். அரசு இயந்திரம் முடங்கி போகின்ற அளவிற்கு ஒரு தொகுதியினுடைய தேர்தல் படி உங்களை முடக்கி போடக்கூடாது. ரவுடிகளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பயம் இல்லாம போகுது ஒண்ணு. இல்லைன்னு சொன்னா அந்த கட்சியில இருக்கிறவங்க இல்ல அந்த கட்சிக்கு ஆதரவு பெற்றவங்களே இந்த மாதிரி வன்முறை செயல்களில் முன்னணியில் இன்னும் ஈடுபடுறது. கோவை தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பல்வேறு பள்ளிகளுக்கும் மக்கள் நல பணிகளுக்காகவும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை தொடங்கி வைத்தல், அது தொடர்பான பணிகளை பார்வையிடுதல் என காலை முதல் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். காந்திபுரம் மேம்பாலம், குறிப்பாக அந்த கணபதி பக்கம் இருக்கிற மேம்பாலம் கட்டுவதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 70 வருடங்கள் பழமையான ஒரு கோயிலை வந்து பாலம் கட்டுவதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு மாற்று இடமாக காவலர் குடியிருப்பு பகுதியிலேயே ஒரு 3 சென்ட் இடத்தை அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு அறிக்கையாகவும் கொடுத்திருக்காங்க, ஆணையாகவும் வழங்கியிருக்காங்க. ஆனால் அந்த ஆணை வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியும் கூட இந்த அறநிலைத்துறை அந்த இடத்துல பாலாலய பணிகள் எல்லாம் துவக்கப்பட்டு, ஆனால் இதுவரை கோயிலுக்கான எந்த பணிகளும் அங்கு வந்து நடைபெறவில்லை. கேட்டால் லேண்டு கார்பரேஷனில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை ஹவுசிங் போர்டில் இருக்குது, ஹவுசிங் போர்டில் போய் கேட்டால் அது வந்து நாங்கள் இந்த அறநிலையத்துறைக்கு இன்னும் கொடுக்கல, இல்லை வந்து அளவு சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை காரணம் காட்டி அந்த பகுதியினுடைய மக்களுடைய நியாயமான விஷயங்களை கூட இதுவரைக்கும் செய்யாமல் இருக்காங்க. அந்த கண்ணனூர் மாரியம்மன் கோயில் என்பது அந்த பகுதியில் குறிப்பாக மண்பாண்டம் செய்யக்கூடிய அந்த சமுதாய மக்களால் அதை தொடங்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்ட ஒரு கோயில் என்று அந்த பகுதியில் திருப்பி அந்த கோயிலுடைய விக்கிரகங்கள் எல்லாம் அன்னூரில் காலகாலேஸ்வர் கோயிலில் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு 5-6 வருஷங்களாக பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் இது தொடர்பாகவும் நான் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது, மக்களுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுடைய கோயிலையே இடித்து அதை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கின்ற பொழுது உடனடியாக மாற்று இடத்திலே இந்த வழிபாட்டு தலங்களை ஏற்பாடு செய்து தர வேண்டும். அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட கோயில பிரச்சனை இல்லாமல் வாங்கிட்டு அதற்கு பின்பாக அவர்களை புறக்கணிப்பது என்பது சரியாக இருக்காது. இவை மட்டுமல்ல, டாட்டாபாத் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் கூட, விநாயகர் கோயிலில் இன்று காலை போய் பார்த்து கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் 50 வருடங்களுக்கு மேலாக வச்சிட்டுருக்கிற கோயில் டெட் எண்டில் இருக்குது, அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கார் ஷெட்டு வைக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய கார் சர்வீஸ் சென்டர் அங்கே வைக்கிறதுக்கு கோயில் இடையூறாக இருக்கிறதுக்காக ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. அந்த பெட்டிஷனை வச்சுட்டு கோயில் இடிக்கிறதுக்காக வராங்க. அதாவது இந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னா, எதெல்லாம் ஆக்கிரமிப்புகளோ இதே சிவானந்தா காலனி பகுதியில் இன்னைக்கு நீங்கள் போய் மீடியாக்காரங்க பார்த்தாலும் தெரியும். அந்த இடத்துல ஆக்கிரமிப்புகளை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கிற கடைகள் எல்லாம் எடுக்கிறீங்க, நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். ஆனால் திமுகவினுடைய மன்றம் இன்னைக்கு வரைக்கும் 1 மாசத்துக்கு மேலாகுது. நான் மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட கூட சொன்னேன், ஆக்கிரமிப்புகளை எடுத்தும்போது பாரபட்சம் இல்லாமல் எடுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் சிவானந்தா காலையில் இன்னைக்கு திமுக மன்றம் அது அரைகுறையாக கட்டி அதை அப்படியே வச்சுருக்காங்க, நான் அதை தொட மாட்டேங்கிறாங்க. அப்போ இது என்ன விதமான ஆக்கிரமிப்பை அகற்றும்? எந்த இடத்துல கோயில் இருந்தாலும் ஆக்கிரமிக்கிற பேரில் முதல்ல இந்த மாநில அரசாங்கம் கோயில் மேலே தான் இடிக்கிற கை வைக்கிறாங்க. ஆனால் ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்கிற அவங்க கட்சி நிர்வாகிகள் எந்தெந்த இடத்துல எதை பண்ணுறாங்களோ அதையெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அவங்களோட மன்றத்தை மேலே கை வைக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. அதே போல் கோவை மாநகராட்சியில் நான் ரோடு பற்றி எப்போ கேட்டாலும் அமைச்சர் எந்திரிச்சு நான் செய்கிறேங்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயில் இந்த ரோடுகளோட நிலைமை மாற மாட்டேங்குது. அதனால் இந்த கோவை மாநகராட்சியை புறக்கணிக்காமல் உடனடியாக இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சாலைகளை செப்பனிட்டு நல்ல சாலைகளை போட்டு தருவதற்கு திரும்பவும் கோரிக்கை வைக்கிறேன். மாநகராட்சி இந்த நகரத்தை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு கட்ட முயற்சியாக
மேம்பால தூண்களில் அழகான சித்திரங்களை வரைவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சியில கூட அழகழகான சித்திரங்கள். உண்மையாக மனம் திறந்து நான் பாராட்டுகிறேன் சென்னை மாநகராட்சியினுடைய மேம்பால தூண்களில் நம்முடைய பழைய தமிழர்கால விளையாட்டுகள், தமிழர்களுடைய நாயகர்கள், தமிழ் மன்னர்கள், அந்த மன்னர்களோட நெத்தியில சமய அடையாளங்களை அழிக்காமல் கூட அந்த சித்திரங்களை வரைஞ்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஒரு முயற்சியை கோவை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. இதுல ஏதோ ஒரு தூண்ல தவறான ஒரு செய்தி ஒரு சமுதாயத்தை பற்றி வந்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அத்தனை சுவர் சித்திரங்கள் மீதும் அதை தார் மேல போட்டு அதுக்கப்புறம் அதுல சுண்ணாம்பு அடிச்சு வெள்ளையடிச்சு இந்த மாதிரி அதை வந்து பாழ்படுத்துற நடவடிக்கையை அந்த விஷயத்தை உடனடியாக அரசு கண்காணிக்க வேண்டும். அப்படி ஏதாவது தவறான சித்திரங்கள் இருந்தால் அந்த சித்திரங்கள் வந்து எந்த மாதிரி கருத்துக்களை வெளியிடுகிறதோ அது உண்மைத்தன்மைக்கு மாறாக இருந்தால் அந்த சித்திரத்தை மாற்றி அமைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதே போல இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் நம்முடைய நகருடைய அழகுக்காக நம்முடைய பாரம்பரியத்தை சொல்வதற்கான ஒரு முயற்சியை மாநகராட்சி எடுக்கின்ற பொழுது இம்மாதிரி ஒட்டுமொத்தமாக அத்தனை செவத்திலையும் வந்து வரைஞ்சிருக்கிற சித்திரங்கள் மேல அதை வந்து சிதைக்கக்கூடிய வகையில இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அவர்களுக்கு உண்மையான கோரிக்கைகள் அந்த சம்பவங்கள் இருந்தால் அதிகாரிகளிடம் அதுக்காக முறையிட்டு அதை சரி செய்ய வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அத்தனை மேம்பாலத்துல அந்த தூண்கள் மேல வளைஞ்சிருக்கிற சித்திரங்களை அழிப்பது என்பது சரியாக இருக்காது. கோவையில இதற்கு முன்பாக படுகொலைகள் பட்ட பகல்ல எஸ்பி ஆபீஸ் முன்னாடி கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி படுகொலை நடக்குது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து மிக மோசமான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு திமுக கவுன்சிலரு கிருஷ்ணகிரியில தானே ஒரு இராணுவ வீரரை வந்து பிரச்சனையில அவங்க வந்து கிட்டத்தட்ட அது ஒரு கொலை மாதிரிதான் தகராறுல வந்திருக்குது. கடைசியில கொலையில முடிஞ்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அல்லது அவர்களுடைய ஆதரவை பெற்ற நபர்கள் அரசாங்கம் அவங்க கிட்ட இருக்குதுங்கிற காரணத்துக்காக இன்றைக்கு ஒரு வன்முறைகளில் ஈடுபடுறது, கிரிமினல் நடவடிக்கைகளில் ஈடுபடுறது அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. இதற்கு ஒரு அமைச்சரே வந்து கல்லெடுத்து அடிக்கிறது பொது இடத்துல, அதுக்கப்புறம் அவங்க நிர்வாகிகள் வந்து ஓப்பனாக சேலஞ்சு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகரிக்கிறது எதை காட்டுதுன்னா அரசாங்கத்தில் இருக்கிறவங்க தங்களோட கட்சியை சார்ந்தவங்க என்ன வேணா பண்ணாலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதுன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தன்னுடைய கட்சிக்கு சரியான கட்டுப்பாடுகளை விதித்து சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக எடுக்க வேண்டும். ஈரோடு கிழக்கில் ஒட்டுமொத்தமாக கவனத்தை வைத்து கொண்டிருக்காமல் மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு பிரச்சனைக்காக உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய தேவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அரசு இயந்திரம் முடங்கி போகின்ற அளவிற்கு ஒரு தொகுதியினுடைய தேர்தல் படி உங்களை முடக்கி போடக்கூடாது. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எங்கள் கட்சி புகார் கொடுக்குது, அதிமுக புகார் கொடுக்குது, பணப்பட்டுவாடா பற்றி சொல்கிறாங்க, பட்டி பட்டியாக மக்களை அடைச்சி வைக்கிறத பற்றி சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையமும் இதை பற்றி சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத எங்கள் கட்சி சார்பில் கேட்டுக்கிறோம். ஒரு குற்ற நடவடிக்கை நடக்கின்ற பொழுது அதற்கு பின்பாக குற்றவாளிகள் மீது நடவடிக்கை என்பது உடனடியாக எடுப்பதுங்கிறது நல்ல விஷயம். ஆனால் இதை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடும். இப்போ இங்க இந்த பகுதியில் அந்த கார் சிலிண்டர் வெடிப்பு அது வந்து ஒரு பின்னணியில் ஒரு ஏக்கமே இருந்து பண்ணிட்டு இருக்குன்னா நடந்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்து குண்டு வெடிச்சதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தல்ல, அதற்கு முன்பாக மக்களை காக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அந்த பணிகளையும் அவர்கள் அதை முடிக்க விடணும். அதை மக்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாம மக்களுடைய பாதுகாப்பை மனதில் வைத்து அவர்கள் வேலை செய்ய வேண்டும். கோவையில் துப்பாக்கி கலாச்சாரம் அதனாலதான் சொல்றேன், சட்டம் ஒழுங்கு வந்து எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா அதை சினிமா பாணியில துப்பாக்கியை வச்சு வாய்க்குள்ள சுடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நகர்ப்புற பகுதிகளிலேயே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னா ரவுடிகளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பயம் இல்லாம போகுது. ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அந்த கட்சியில இருக்கிறவங்க இல்ல அந்த கட்சிக்கு ஆதரவு பெற்றவங்களே இந்த மாதிரி வன்முறை செயல்களில் முன்னணியில் இன்னும் ஈடுபடுறது, இதுதான் எங்களோட கன்சர்னா இருக்கு. இதற்கு வந்து மாநிலத்துடைய முதல்வர் கவனம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.